எல்லோருக்கும் வணக்கம். நந்தா ஸ்டெலின். இன்னைக்கு உள்ள வீடியோவில் ஜாக்குலின் அப்படின்னு உள்ள பிராண்டோட நோஸில் நம்ம யூஸ் செய்கிற ஸ்ட்ரிப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் செய்கிறது அப்படின்னா, நம்மளோட நோஸில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும், குத்து குத்தாக இருக்கும், நம்ம தொட்டு பார்க்குறதுனால சொரசொரப்பாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பாலிஷாக இருக்கும், அந்த சொரசொரப்பு தன்மை எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லை, பிளாக் கலரில் டாட் டாட்டாக சின்ன சின்ன டாட் இருக்கும், அது பிளாக் ஹெட்ஸ். நிறைய நாள் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த டாட் எல்லாம் வந்துடும். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஸ்கின் கிளியரா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட நோஸ்ல யூஸ் செய்கிற நோஸ் ஸ்ட்ரிப் தான் இது. பிசிக்கல் ஸ்க்ரப் எல்லாம் செய்கிற நேரம் நமக்கு ஓரளவு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகும், ஆனால் ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் ஆகாது. நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா நோஸ் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் செய்கிறது நல்லது. ஜாக்குலின் பிராண்ட்ல இந்த ரெண்டு ஃப்ளேவர்ல உள்ளது இருக்கு. இது விட்டமின் சி இருக்கிற நோஸ் ஸ்ட்ரிப்ஸ். இது இதில் டீ ட்ரீயும் அலோவெராவும் இருக்கு. உள்ளாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளாடி 10 நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. இது அலோவெராவும் க்ரீன் டீனால் லைட்டாக ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ல இப்படி ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் டோட்டலாக 7 நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. நான் 3 யூஸ் செஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் விட்டமின் சி இருக்கிற நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்லையும் 10 நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குது. விட்டமின் சி ஆரஞ்சு ஃப்ளேவர்னால ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பை யூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு உங்களோட நோஸு வெட்டாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஸ்டீம் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் யூஸ் செய்கிறனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் வெறும் நோஸில் மட்டும் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்டீம் எடுக்கலை அப்படின்னா ஒரு டவலில் சுடு தண்ணியை டிப் செஞ்சு நல்லபடியாக பிழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக ஒரு சூடு இருக்கும் பார்த்தீங்களா, ஈரத்தன்மையும் இருக்கும் சூடும் இருக்கும், அதை அப்படியே எடுத்து நோஸில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, போர்ஸும் வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸை நம்மளோட நோஸில் ஸ்டிக் பண்ணுற நேரம் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நல்லபடியாக இதில் ஒட்டிக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு பிறகு ரிமூவ் செஞ்சு எடுக்கிற நேரம் நீட்டாக நம்மளோட நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸை யூஸ் செய்கிற நேரம் நோஸ் ட்ரையாக இருக்கக்கூடாது, வெட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு அழுத்தி வச்சாலும் சரி, இல்லை நார்மலான வாட்டரை கொஞ்சம் நிறைய நேரம் தொட்டு தொட்டு வச்சு நோஸை நல்லபடியாக ஊறுகிறது மாதிரி, அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்ல ஈரத்தன்மையை கொடுக்கறது மாதிரி வச்ச பிறகு நீங்கள் இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பை இந்த பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து இப்படி ரிமூவ் செஞ்சு எடுத்து உங்களோட நோஸில் ஸ்டிக் செஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி கீழ்ப்பகுதி இருக்குது. மேல் பகுதின்னு சொல்கிறது மேலே வரும், கொஞ்சம் இப்படி கர்வாக வரும், ஓகேவா? கீழ்ப்பகுதி கீழ்ப்பக்கமாக அப்படி கர்வாக வரும், கீழே நோஸோட கீழ்ப்பகுதியில் இப்படி வரணும். இது மாதிரி பொசிஷனில் நீங்கள் ஒட்டிக்கணும். நல்லபடியாக ஸ்டிக் ஆகிடும். நோஸில் வாட்டர் நல்லபடியாக இருந்துச்சுன்னா தான் இது நல்லபடியாக ஒட்டிக்கும், இல்லைன்னா நல்லபடியாக ஒட்டிக்காது. ஒட்டுற நேரம் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, உள் பக்கமாக இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒட்டி இருக்கிற சைடு தான் உங்களோட நோஸோடு அப்படி வரணும். நல்லபடியாக ஸ்டிக் செஞ்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு பீல் செஞ்சு எடுக்கணும். பீல் செஞ்சு எடுக்கிற நேரம் ஒரு ஃபிங்கரை அந்த ஸ்கின்ல இப்படி வச்சுட்டு பீல் செஞ்சு எடுங்க, கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குது, ரொம்ப இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பெயின் இருக்குது. ஆனால் நோஸ் ஸ்ட்ரிப்ஸு நல்ல டைட்டாக பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். லைட்டாக நம்ம பீல் செஞ்சு எடுக்கிறோம்னா டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் அந்தளவு ரிமூவ் ஆகாது, ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது நல்லா வேலை செய்யுது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக உங்களோட ஸ்கின் இருக்குது அப்படின்னா இதை வந்து அவாய்ட் செய்கிறது நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் பீல் செஞ்சு எடுக்கிற நேரம் கொஞ்சம் பெயின் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலரோட ஸ்கின்னு லைட்டாக பீல் செஞ்சாலே அப்படியே ஸ்கின் உரிகிறது மாதிரி எல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் யூஸ் செய்யாதீங்க. இல்லை நார்மலாக பிரச்சனை இல்லை, எந்த நோஸ் ஸ்ட்ரிப்பும் நம்ம யூஸ் செஞ்சால் நல்லபடியாக ஒத்துக்கும். ஆனால் அதிகமான குவான்டிட்டியில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை செய்யலாம். இதில் 10 ஸ்ட்ரிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் 299 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ 50% ஆஃபர் போகுது, பாதி வில தான் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.